வெல்கம் டு ரோனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் புலாவ். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சைட் டிஷ் எதுவும் இல்லாமலே சாப்பிடலாம். இது செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களே போதும். இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாம். ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அது கூட ஒரு ஸ்வீட் கார்ன், தேவையான அளவு உப்பு, காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர், பட்டருக்கு பதிலாக நெய் அல்லது எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், தாளிக்கிறதுக்காக ஒரு துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இதுக்கு கூட 1/4 டம்ளர் அளவுக்கு பால், இதுக்கு பதிலாக தேங்காய் பால் இல்லை தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 1 பூண்டு, 1 துண்டு இஞ்சி. இவ்வளோதான் டேஸ்டியான கார்ன் புலாவுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல 1 கப் பாஸ்மதி அரிசியை தண்ணி சேர்த்து கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரிசியை ஊற வச்சுருங்க. இது 20 நிமிஷம் ஊறினா போதும். அடுத்ததாக ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் நம்ம எடுத்திருந்த 2 ஸ்பூன் அளவு பட்டரை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் கார்ன் புலாவுக்கு பட்டர் சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். பட்டருக்கு பதிலாக நெய் அல்லது எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பை போட்டு தாளிச்சுக்கோங்க. அது பொரிஞ்சதும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்குற டைமில் இஞ்சியும் பூண்டையும் இந்த மாதிரி தோல் உரித்து ரெடிக்கல்ல சேர்த்து தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு கூடவே நம்ம எடுத்திருந்த பெருஞ்சீரகத்தையும் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இடித்து எடுத்த இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பெருஞ்சீரகத்தை இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது சாதத்துக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஸ்வீட் கார்ன இந்த மாதிரி உதுத்து எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது அந்த பட்டர்லேயே நல்லா வதங்கணும். அது வதங்குற டைமில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா ஊறியிருக்கு. ஸ்வீட் கார்ன 2 நிமிஷம் நல்லா வதக்குனதும் இதை சேர்த்துக்கோங்க. இனி அரிசி உடையாமல் ஸ்வீட் கார்னோட கவனமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி சாதம் வேகிறதுக்காக நம்ம 2 கப் தண்ணி சேர்க்கணும். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு பால் சேர்த்துட்டு மீதி அந்த கப் நிறைய தண்ணி சேர்த்துக்கிட்டேன், அதை இந்த அரிசியோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே இன்னொரு கப் நிறைய தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தண்ணி மட்டும் சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். இந்த புலாவை நம்ம கடாயிலே வேக வைக்கிறனால நமக்கு 2 கப் தண்ணி தேவைப்படும். இதில் நம்ம இனி இந்த புலாவுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துக்கிட்டேன், நீங்கள் அதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வர டைமில் நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிட்டேன். திருப்பியும் இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதே மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வேக விட போகிறோம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸ்வீட் கார்ன் புலாவ் அருமையாக சூப்பர் வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவி 1/4 கால கவனமாக சாதம் உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே ஹெல்த்.